தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. பக்தர்கள் புடைசூழ தாய்கோவிலில் இருந்து பத்துமலை வந்தடைந்தார் முருகப்பெருமான். தைப்பூச விழாவை முன்னிட்டு தலைநகர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து முருகப்பெருமானும் வள்ளி தேவானையும் வெள்ளி ரதத்தில் பத்துமலை திருத்தலத்திற்கு வந்தடைந்தனர். நேற்றிரவு 9 மணி அளவில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் தத்து சிவகுமார் அவர்கள் தேங்காய் உடைத்து தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா மற்றும் பான் ஸ்ரீ மல்லிகா நடராஜா அவர்கள் பூத்தூவி ரத ஊர்வலத்தை தொடக்கி வைத்தனர். தேவஸ்தானத்தின் அறங்காவலர்களுக்கு டத்து நா சிவகுமார் தலைமையேற்று ரத ஊர்வலத்தை வழி நடத்தினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரத ஊர்வலத்தில் கலந்து கொண்டதோடு பால்குடம் ஏந்தி நேர்த்தி கடனையும் செலுத்தினர். ரதம் செல்லும் வழிகள் எங்கும் பாரம்பரிய நடனங்களும் இசை முழக்கங்களும் இடம்பெற்றன. ஆங்காங்கே பக்தர்கள் தேங்காய் உடைத்து அர்ச்சனையும் செய்தனர். கொலலம்பூர், செந்தூல், ஜலன் இப்பு, பத்துலிமா, தமன்வாயு உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக ஜலன் இப்போ வட்டாரத்தில் மாயிகா ஊடக நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களின் தண்ணீர் பந்தல்கள் அமைத்திருந்தன. 3வது மைலில் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் மக்கள் சேவை மையம் சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. அதோடு காலை 11 முதல் மாலை 4 மணி வரையில் 1500 பேருக்கு தத்தோஸ்ரீ குமரன் கார்மேகம் குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கினர். 6வது ஆண்டாக இந்த அன்னதான நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. ரத ஊர்வலத்தின் போது அதிகமான போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பிற்காக பணியமர்த்தப்பட்டிருந்தனர். மாலை 4 மணி அளவில் தமன்வாயு பகுதியில் கடுமையான மழை பெய்தது. இருந்தாலும் பக்தி பரவசத்தோடு மக்கள் ரத ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். தைப்பூச உற்சாகத்துடன் பக்தர்கள் புடைசூழ வெள்ளி ரதம் பத்துமலையை நோக்கி புறப்பட்டு மாலை 5:30 மணிக்கு பத்துமலையை சென்றடைந்தது. Thank you.
தைப்பூசம் ரத ஊர்வலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். இப்போ கள்ளுமலையில் நடைபெறவிருக்கும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இன்று ரத புறப்பாடு சிறப்புடன் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ அருள்மிகு முருகப்பெருமான் புந்தோங்கில் உள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு காலை 11 மணியளவில் குனுங் செரோவில் உள்ள மலைக்கோவிலை வந்தடைந்தார். ரதத்தில் பவனி வந்த முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்ததுடன் தேங்காய்கள் உடைத்து பக்தர்கள் காணிக்கையை நிறைவேற்றினர். மீண்டும் ரத புறப்பாடு தைப்பூச மறுநாள் 26ஆம் தேதி ஜனவரி 2024 மாலை 5 மணியளவில் குனுங் செரோ மலைக்கோவில் இருந்து புறப்பட்டு சுங்கைப்பாரி வழியில் உள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலயத்தை வந்தடையும். நாட்டில் பெரிய அளவில் தைப்பூசம் கொண்டாடப்பட்டு ஆலயங்களில் 3வது பெரிய ஆலயமாக விளங்கும் இப்போ குனுங் செரோ கள்ளுமலை முருகன் ஆலயத்தில் இந்த ஆண்டு தைப்பூசத்திற்கு முன்பாக அதிகமான பக்தர்கள் பால்குடம், காவடிகள், முடிகாணிக்கை போன்ற காணிக்கையை செலுத்தியுள்ளதாக ஆலய தலைவர் ஆர். சீதாராமன் கூறினார். ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் பலர் தங்கு தடையின்றி வழிபாடுகள் நடத்தவும் முறையாக காணிக்கை செலுத்தவும் இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா சிறப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளதற்கு பக்தர்கள் பாராட்டை தெரிவித்துக் கொண்டனர். இதனிடையே இப்போவில் ராஜா பரமேஸ்வரி பைனுன் மருத்துவமனையில் பணிபுரிந்து வரும் அதன் பணியாளர்கள் சமூக நல அமைப்பு கடந்த 20 ஆண்டுகள் தண்ணீர் பந்தலை அமைத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருவதாக அதன் தலைவர் டாக்டர் அருக்கு நாயுடு கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.